ரிலீஸ் பண்றான், ஃபுட்ட பாக்குறான், நீ போய் வேலைய பாக்குறான். ஹீரோயின கொலை பண்ண அவள்தான் நம்ம பாத்துக்கற செட். ஏய் படா கவனமா முடிங்கோ. சார் நம்மதா சார். என்னப்பா சார், நம்ம நம்மதா படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பரபரப்பா ஓடணுங்கிறதுக்காக பினாட்சி உங்களுக்கு கொலை பண்ண சொல்லி யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா சார், அடியாளுக்கு மாதிரி இருந்தாங்க. வாங்க சார், நம்ம ஊருக்கு போயிடலாம். சீக்கிரம் வாங்க சார், போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். வேண்டாம் வாங்க சார், கிளம்புங்க சார். வாங்க நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அறிவானந்தம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். என்னையா 100 ஜோடிக்கு கல்யாணம் பண்ற சொல்லி 99 ஜோடி தான் வச்சிருக்கீங்க, இன்னொரு ஜோடிக்கு என்ன பண்ண போறீங்க? தலைவரே சொல்லிருக்கு, தலைவரே வந்துட்டு இருக்காங்க. யோ அமைச்சர் ஏற்கனவே நேரம் மாத்தி டென்ஷன்ல இருக்காரு. ஒரு யோசனை, சரி ராமு, போன வாரம் உங்க அக்கா மலுக்கு நிச்சயம் பேசி முடிச்சீங்கல்ல? ஆமாங்க, அடுத்த வாரம் கோவில்ல வந்தாவது போயாவது போய் அழைச்சிட்டு வா. போய் நூறாவது ஜோடி வந்தாச்சு. என்ன மாப்பிள்ளை முன்னு கலவர குளத்துல வர்றீங்க? யோ எந்த பிரச்சனை இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாயா. முதல்ல ட்ரெஸ் அஞ்சு படி உங்களை கூட்டு வர வழியே பாரு. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, 99 ஜோடி தயாரா இருக்காங்க. 100வது ஜோடி நீங்க தான். மந்திரி தாலி எடுத்து கொடுக்க போறாரு, சீக்கிரமா வாங்க. பாலா, தெரிஞ்சோ தெரியாமலோ பகையாளிகளை நாம வளர்த்துக்கிட்டோம். என் பொண்ணோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. இந்த மாதிரி ஒரு மனமேடையை என் பொண்ணு பாப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நர்மதா மனசுல நீதான் இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை கடவுளே உருவாக்கினதா நினைச்சு நான் உங்ககிட்ட கேக்குறேன். நர்மதா கூட்டிட்டு போய் தாலிய கட்டு. இல்ல சார், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் பாலா. நின்னுட்டே இருந்தா அப்படியே உள்ள வந்து சட்டை போட்டு டிரஸ் மாத்துங்க. பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது இல்ல.
ஏய் உள்ள மினிஸ்டர் ப்ரோகிராம் நடக்குது, ஊர் ஜனங்க வேற இருக்காங்க, இன்னைக்கு வேணாம். ஏய் கிளம்பி வாங்க போலாம். உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். எதுக்கும் சின்னவர் வந்து ஒரு தடவை பொண்ணை பார்த்தாருன்னா எங்களுக்கு திருப்தியா இருக்கு. நான் யார சொல்லணும், அவ கழுத்துல தாலி கட்டுவான். என் பையனை நான் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன், உங்க பொண்ணுக்கு சம்பந்தமானு கேட்டு சொல்லுங்க. என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? நாங்களும் எங்க பொண்ணு அப்படிதான் வளர்த்துருக்கோம். நல்லது, முதல்ல தட்டை மாத்திக்கலாம் ஐயா. கெட்டி மேடம், கெட்டி மேடம். பொண்ணு விலையை விட மண்ணு விலை ஏறி போச்சுங்க. குச்சையை கெடுத்து விவசாயம் பண்ண முடியா போச்சு. ஆமா ஆமா ஐயா, நடக்க கூடாத சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சுங்க. என்னாச்சு? பாலா தம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, அந்த பொண்ணு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணுங்க. நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுங்க, அந்த பொண்ணு புதுசா நடிக்க வந்த நடிகைங்கிறது மட்டும் எனக்கு தெரியுங்க. ஒரு நடிகை உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. டேய் உனக்கு எவ்வளவு தைரியம்டா? எனக்கு சினிமாவே பிடிக்காது தெரிஞ்சிருந்தோம், ஒரு பைத்தியக்காரிய அதுவும் நடிகை கல்யாணம் பண்ணிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? நாலு பேரை தொட்டு நடிச்சவ இவன் நம்ம குடும்பத்துல நுழையலாமடா? உனக்கு கொண்டாடியாடா? நம்ம குடும்ப கௌரவத்தை கொலை செஞ்சு புதச்சியடா? இது பேர் கல்யாணம் இல்ல. அப்பா வந்து மண்ணம் கட்டியா இந்த தலைய கழுத்துல இருக்க கூடாது. நான் ஒரு முடிவு வந்துட்டேன், இரு வரேன். யோ கணக்கு வாங்க, குடி அவன் கணக்கு செட்டில் பண்ண. குடி கூட அவன்கிட்ட அவங்க தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்து, எனக்கு அவனுக்கு இருந்த ஒரே உறவு இதுதான், இன்னையோட அறந்து போச்சு. செட்டில் பண்ண, நான் சம்பாரிச்சது எனக்கு போறோம். குடி இனிமே என் மூஞ்சில் முடிக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போச்சு. பாலா மேல எந்த தப்பு இல்லைங்க, நடந்தது என்ன? ஹலோ, இந்த பொண்ணோட தகப்பனாரா? இவங்க சம்பந்தப்பட்ட யார்ட்டி நான் பேசவும் விரும்பல, பேசவும் மாட்டேன். எல்லாரும் வெளியே போ சொல்லு. சொல்லியா? அம்மா, என் மகனும் மருமகளும் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. சரிம்மா, நீ இந்த பணத்தை எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு போய் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தேடி பார்த்து அவங்க கூட வேறு மேற்கொண்டு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கேளு. சரிம்மா, ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. வர்றம்மா. நர்மதா எப்படி இருக்காங்க? டாக்டர், என்ன பாலா இப்படி திக்கி திக்கி பேசுறாப்ல? பலத்த அடிபட்டிருக்கனால நிரம்பல பாதிப்பு இருக்கு, இனிமே இவரால சரளமா பேச முடியாது, திக்கி திக்கி தான் பேசுவாரு. டாக்டர், பாலா ஒரு நல்ல சிங்கர், சினிமால பாடணும் தான் இங்க வந்திருக்காரு. எங்களால இப்படி ஒரு நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்கு, இனிமே இவரால சரியா பேச முடியாதா? சாரி சார். பரவாயில்ல சார், நர்மதா எங்க இருக்காங்க? உடனே உங்களை பார்க்கணும். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. வாங்க மிஸ்டர் ராம்குமார், எப்படி இருக்கு டாக்டர் சொல்ற? நர்மதா வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதாமா? அப்பா. இவரு பாலாமா? என்னம்மா என்ன தெரியாது? சரி தம்பி பாலா. தெரியல. என்ன டாக்டர்? குள்ளன் குள்ளன், ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். ப்ளீஸ் கம் ப்ளீஸ். என்னாச்சு டாக்டர்? சார், உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது செலக்டிவ் அமினீசியா. கடந்த ரெண்டு வருஷத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அவங்க மெமரியிலே இல்ல. நீங்களும் அத ஞாபகப்படுத்த முயற்சி செய்யாதீங்க, அது அவங்க உயிருக்கு கூட ஆபத்தா முடியல. அவங்களுக்கு என்னைக்கு நினைவு திரும்பி ஞாபகப்படுத்தி கேக்குறாங்களோ
அன்னைக்கு அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொன்னா போதும். வணக்கம் சார். விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. படத்தை எடுத்து முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு தப்பான பைனான்சியர்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன்.